ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிட்ரெண்ட்ஸ், இந்தியா ஷூஸ் எக்ஸ்பர்ட். நான் உங்கள் குணசேகர், த ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். நான் இன்றைக்கி ஒரு ஃபுட்வேர் ஃபேக்டை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்மளில் நிறைய பேர், நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க, பெரிய பெரிய ஹீல்ஸ் வேர் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா? பட் உண்மையாகவே இந்த ஹீல்ஸ் வந்து பசங்களுக்காக, மென்ஸுக்காக தாங்க முத முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குல்ல? ஆமாம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் குதிரை மேலே பெரிய பெரிய ஆட்கள் பயணம் செய்கிறப்ப ஃப்ளாட் பேஸ் இருக்கக்கூடிய ஃபூட்வேர்ஸ் வேர் பண்ணோம்னா அந்த குதிரையோட சேடில் கால் வைக்கிறப்ப வலிக்கிட்டு போயிருக்கு. என்னடா அது, கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியலையே, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷூ கடியில் ஒரு பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் ஹீல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஸோ இந்த பிளாக் இருக்க ஹீல்ஸ் இருக்க ஃபூட்வேர் வேர் பண்ணுறப்ப குதிரையில் பயணம் பண்ணுறது கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் முத முதல்ல ஹீல்ஸ் அப்படிங்கிறது மென்ஸ்க்காக, ஆண்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காலத்துலலாம் பணக்காரவங்க மட்டுமே குதிரையில் பயணம் செய்கிறது வாடிக்கையாக இருந்திருக்கு. ஸோ குதிரை வச்சுருக்கவங்களாம் இந்த ஷூ, இந்த மாதிரி ஹீல்ஸ் இருக்க ஷூ வேர் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கான அடையாளமாக மாறியிருக்கு. காலப்போக்கில் யூரோப்பில் இருக்க ஒரு கிங் வந்து அவரோட அந்த ராஜா அப்படிங்கிற அந்த மரியாதையை வெளிப்படுத்திக்கிறதுக்காகவே ஹீல் வச்ச ஃபூட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 1 அடி வரைக்கும் ஹைட் இருக்கக்கூடிய ஹீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நான் பெரிய ஆள், நான் ராஜா அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக, ஸ்டேட்டஸோட ஒரு அடையாளத்தை காட்டிக்கிறதுக்காக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ராஜாவே பெரிய சைஸ் ஹீல் யூஸ் பண்ணி நான் பெரிய ஆள்னு காமிச்சிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறப்போ, இதுக்கப்புறம் தான் உலகம் பூரா இந்த ஹீல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ்க்கான அடையாளமாக மாறி இருக்கு. இந்த ஹிஸ்ட்ரியை வரலாற்றை பற்றியும் ஃபேஷனை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக மென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹீல் வந்து ஸ்டேட்டஸ்க்கான அடையாளமாக மாறினதுக்கப்புறம் பெண்கள் தான் இன்றைக்கி அதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிறைய ஹீல்ஸ் வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆண்களுக்காக தான்.